கேரவான்லாம் எங்கேயும் போக நான் உட்காந்து ஸ்பாட்லேயே 3 மணி நேரம் உட்காந்து எமோஷன் சீன்லாம் பண்ணும்போது என்னோட மொத்த ஃபேமிலியும் இருப்பாங்க இக்கு விட்டா கூட சமத்திட்டு விடும் நான் வந்து படத்துலேயே அண்ணன்லாம் கூப்பிடல கௌதம் சார் நமக்கு பிரதரா என்னோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் தான் நான் வந்து 3rd ஸ்டாண்டர்டில் தான் நடிக்க வந்தேன் ஸோ நான் மெம்பா வந்து சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோனாக இருக்கணும் வணக்கம் அண்ட் வெல்கம் நாமும் பல செலிப்ரிட்டிஸை மீட் பண்ணியிருக்கோம் சில செலிப்ரிட்டிஸ் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக யங்காக தமிழ் சினிமாக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் இல்லைப்பா நான் 10-15 வருஷமாக இங்கே இருக்கேன் ஹீரோயினா ஐ எம் மேக்கிங் மை கிராடில் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க வெண்பா த மோஸ்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸ் இப்போது அவங்க வர்றது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஆனந்தம் விளையாடும் வீடு ஹீரோயினாக வராங்க 24 ஷீ இஸ் கோன் டு விசிட் தியேட்டர்ஸ் எல்லாருமே தியேட்டரில் போய் அந்த படத்தை பார்க்கலாம் ரசிக்கலாம் வெல்கம் மேம் வணக்கம் வணக்கம் அண்ட் எங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான முகம் ஆனால் கதாநாயகியாக இப்போ தான் யுவர் இன் யுவர் கிராடில் ஸ்டெப்ஸ் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய படம் ஒரு பெரிய காஸ்ட் பெரிய குரூவோட பண்ணியிருக்கிற படம் ஸோ 24 தியேட்டரில் வருது இந்த படத்தை பற்றியும் உங்களுடைய ரோல் எப்படி இருக்குன்றதை பற்றியும் சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய காஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்கும் போதே நான் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது எப்படி நம்ம இவங்க கூட வந்து நடிக்க போகிறோம் பிகாஸ் எல்லாருமே வந்து நம்மளோட சீனியர் ஆக்டர்ஸ் நம்ம எப்படி நம்ம அவங்க கூட நடிப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் ஒரு தயக்கம் இருந்தது ஆனால் எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நான் கௌதம் சாரோட சிஸ்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் சிஸ்டர் ரோல் நம்ம வந்து இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க என்ன மாதிரி எப்படி இருக்கும்னு எனக்கு நான் நிறைய குழப்பங்கள் எனக்கு எல்லாருக்கும் வந்து நம்மளோட நடிப்பு பிடிக்குமா இல்லை நம்மளை வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் வச்சுப்பாங்களா அப்படின்னு ஒரு பண்ணால் யாருமே அப்படி கிடையாது எல்லாருமே செம்ம ஃபன்னாக சேரன் சாராக இருக்கட்டும் இல்லை சர்ணன் சார் இங்கே இதில் இருந்த எல்லா சீனியர் ஆக்டர்ஸுமே வந்து அவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறத வந்து காமிச்சாங்க ஐ ஃபெல்ட் லைக் ஹோம் அண்ட் இந்த மாதிரி படங்களில் பார்த்தீங்கன்னா ஷூட்டில் நீங்கள் உங்கள் சீனை நடிக்கிறத விட அப்படி அந்த சேரை போட்டு உட்காந்து மிச்சவங்க நடிக்கிறத பார்த்தாலும் நிறையா கற்றுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு டேனியல் பாலாஜி ஆகட்டும் சரவணன் சேரன் இவங்களோட கியூமுலேட்டிவ் படங்கள்லாம் கூட்டினாலே எங்கேயோ போகும் ஸோ அப்படி நீங்கள் இந்த செட்ஸில் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன கற்றுக்கிட்ட விஷயம் ஆக்சுவலி நீங்கள் சொன்னதை விட நம்ம நடிக்கிறதுல மற்றவங்க நடித்து பார்க்கறது ஜாலியாக இருக்கும் நான் உண்மையிலே சொன்னேன்னா ஒரு ஒரு சீனுக்கு வந்து நான்லாம் வந்து எங்கேயுமே கேரவான்லாம் எங்கேயும் போகும்போது நான் உட்காந்து ஸ்பாட்லேயே 3 மணி நேரம் உட்காந்து சீன் பார்த்துட்டே இருந்தேன் கைத்தட்டி விசிலடிச்சு பார்த்தது அவ்வளோ ஒரு எமோஷனலான சீனு பட் ஆனால் அது அவ்வளோ ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக நடிப்பாங்களாம் ஏன்னா இது எல்லாமே வந்து இப்போ என்னோட இடம் முடிஞ்சால் டக்குன்னு அவங்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி ரன்னிங்லேயே இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்து எல்லோரும் அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க ஐ ஃபெல்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் ஏன்னா இப்போ நாங்கள் க்ரௌடில் நிற்கும் போது ஏன்னா நாங்கள் ஃபேமிலி ஸோ நாங்கள் ஏதாவது பேசணும் ஸோ திடீர்னு மௌனிக்கணும் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டியானா ஏன் எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி ஏன்னா கேமரா தூரத்தில் தான் இருக்கும் ஸோ ஆனால் நாங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எதாவது பேசிகிட்டு இருக்கணும் ஏன்னா நான் சொல்கிறது ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 டேஸில் சொல்கிறேன் இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன் இந்த பாண்டிங்கன்றது மிக மிக முக்கியம் நீங்கள் ஒரு ஹீரோயின் ஹீரோ ஒரு வில்லன் அந்த படம் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒன்று வந்தோம் பண்ணோம் போகலான் இருக்கலாம் பட் இதில் வந்து ஆஃப் த ஸ்க்ரீன் ப்ரிப்ரேஷன் நீங்களே சொன்ன மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஒன்று சேர்ந்தது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது ஆஃப் த ஸ்க்ரீன் ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து நாங்கள் பயங்கர அரட்டடிச்சோம் பயங்கரமாக கிண்டல் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம் நான் தான் சொன்னேன் என்னோட வீடு மாதிரி தான் இருந்தது என் வீட்டில் நான் எப்படி இருப்பேன் அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சோன் பண்ணாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சுகுசன் இவங்கெல்லாம் வந்து நான் படத்தில் பார்க்கும்போது ஓகே இவங்க நிஜத்துலேயும் வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக ரொம்ப வந்து மிரட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க கிடையவே கிடையாது நம்மளை விட மோசம் அவங்க செம்ம ஃபன்னாக இருப்பாங்க சேரன் சார்லாம் வந்து ஓகே நம்ம சாரோட ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பார்த்து நான் அட்மயர் பண்ணியிருக்கேன் இப்போ பட் ஆனால் ரொம்ப ஜாலியாக எங்களுக்கு குல்ஃபி ஐஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஜாலமாக அதெல்லாம் மறக்க முடியாது செம்ம ஜாலியாக இருந்தது இல்லை சாதாரணமாக ஒரு டேரக்டர் இருக்கிற இடத்துல நடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம் இங்கே சுற்றி டேரக்டர் எங்கே திரும்பினாலும் ஒரு டேரக்டராக இருப்பாங்க ஸோ வெண்பாக்கு ஒரு ஆக்ட்ரஸாக இன்டிமீடியட் ஆனீங்களா ஐயோ ஐயோ இத்தனை பேர் நடுவில்லையான்னு யோசிச்சிங்களா ஆ இருக்கு எமோஷனல் சீன்லாம் பண்ணும்போது என்னோட மொத்த ஃபேமிலியும் இருப்பாங்க ஸோ என்னோட மொத்த ஃபேமிலி இருக்கும்போது நான் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணணும் எனக்கு ஒரு நிமிஷம் என்ன உண்மையாகவே பயத்தை நடந்துருவோம் போல இருக்கு நான் அந்த மாதிரி தான் இருந்தது பட் ஆனால் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை கொடுத்தாங்க எல்லாருமே ஸோ நந்தா பெரியசாமி வந்து ஒரு இன்டென்ஸ் ஃபிலிம் மேக்கர் ரொம்ப பேஷனட்டாக படம் பண்ணுவார் அண்ட் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் விட மாட்டார் ரீடேக்னு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு செட்ஸில் பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கான விஷயத்தை முதலே ப்ரீஃப் பண்ணியிருப்பார் அங்கே வந்து இம்ப்ரவைஸ் பண்ணியிருப்பார் ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சொல்லுங்களேன் நந்தா சார் வந்து என்னை ஆடிஷன் கூட பண்ணல இந்த பொண்ணு எனக்கு ஓகே நீங்கள்
நீங்க வேணா யோசிச்சு சொல்லுங்க, நான் யோசிச்சு சரினே சொல்லுங்க அப்படின்னாங்க. ஆமா, அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இஸ் வெரி கான்ஃபிடென்ட், நம்ம பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க வந்து எனக்கு முக்கியமான சீக்வன்ஸ்லாம் சொல்லிட்டாரு, பட் கதையா எனக்கு எதுக்கப்புறம் வரும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சீக்வன்ஸ்ல வந்து டைலாக் வந்து ஆன் ஸ்பாட்ல தான் கொடுத்தாங்க. நான் வந்து ரெண்டு மூணு டைலாக் மறந்துட்டேன். அந்த ஒரு இக்கு விட்டா கூட சம திட்டு வரும். என்ன சார் நம்ம திட்டுறாரு, இது வரைக்கும் அப்படிலாம் திட்டினதே இல்லையா? அதுதான் டைரக்டர் நந்தா. ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, சார் வந்து இப்போ என்னென்ன டைலாக்ல ஒன்று இருக்கும், பட் அதை வந்து கரெக்ஷன் பண்ணி அவரு ஒன்று சொல்வாரு, அதை நான் அப்படியே சொல்லலன்னா திட்டு விடும். அது வந்து அது அந்த பர்ஃபெக்ஷன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இவர் வந்து ஆ ஈ ஊ எதுவுமே விடக்கூடாது அப்படிங்கிறது அவர் வந்து தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறதுல வந்து புரிஞ்சது எனக்கு. எல்லாருக்குமே ஒரு கௌதம் கார்த்திக் அப்படின்னும் போது ஒரு சாக்லேட் ரொமான்டிக் பாய், அவரோட வந்து பாட்டு பாடுறது ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு இருக்கும். பட் உங்களுக்கு டோட்டலாக ஸ்ட்ரைட் ஆப்போசிட், பிரதர் பா நான் ரொம்ப சிப்ளிங் லவ்வோடு இருக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த கெமிஸ்ட்ரியை வந்து எப்படி கொண்டு வந்தீங்க? பிகாஸ் அது வந்து இன்னும் டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட் தான். பிகாஸ் நான் வந்து படத்துலேயே அண்ணன்லாம் கூப்பிடல, விஷயம். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி தான். பிரதர் அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாங்க. கௌதம் சார் நமக்கு பிரதரா, என்ன பண்றது, நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு, அந்த மாதிரிதான் இருந்தது. பட் ஹீஸ் வெரி ஜெனியூன், ரொம்ப சைலண்ட். ஸ்பாட்ல வந்துட்டு என்ன சார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எனக்கு மறுத்து பேசாம ஒரு மாதிரி லைவ்லி எனர்ஜி கொண்டு வரல. சார் சொல்ல வெரி சைலண்ட், ஹாய் சொன்ன ஹாய் இருக்காதே, அதுவா கௌதம் சைலண்டா இருக்க? நாங்க பார்த்த கௌதம்லாம் ஹைப்பரா தானே பார்த்திருக்கோம். அவரு நாங்க பார்த்த கௌதம் சார் ரொம்ப சைலண்ட், ஹாய் சார் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன். அப்பப்போ அந்த குறுக்குத்தனம் அப்பப்போ வரும். ஸோ எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், பெருசா அடிதடி சண்டை அந்த மாதிரிலாம் இல்லைனாலும் ஒரு கியூட்னஸ் அது வந்து படத்துல எங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அண்ட் இந்த படத்தை ஜென்ரலாக வந்து தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் வருதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர். ரொம்ப கமர்ஷியலாக போகிறோம், இல்லைனா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் சோஷியல் இஷ்யூஸ் பேசுகிறோம். இன்றைக்கி ஃபேமிலி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரதே கஷ்டம். ஸோ இந்த படத்தினுடைய அனுபவம் ஒரு ஃபேமிலி அந்த பாண்டிங் அதை பற்றி ஒரு ஃபியூ லைன்ஸ். நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி கிடையாது, நான் வந்து அப்பா அம்மா சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் தனியாக தான் இருக்கும். ஸோ இந்த படம் ஜாயின்ட் ஃபேமிலிங்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஆசை கொடுத்தது, எப்படி இருப்பாங்க ஜாயின்ட் ஃபேமிலியில், என்னென்ன நடக்கும். அஃப்கோர்ஸ் சண்டை, எங்கள் நம்ம நாலு பேர் இருக்கும் போதே சண்டை வருது, அங்கே 30 பேர் தான் சண்டை வராமல் இருக்காது. ஸோ எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய விஷயங்கள்லாம் யோசிச்சிருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி ஆன் ஸ்க்ரீனில் மட்டும்தான் சில சண்டைகள் இதெல்லாம் இருக்குவேன், ஆஃப் ஸ்க்ரீனில் நாங்கள்லாம் வந்து அப்படியே கையை தட்டி அரட்டை அடிச்சுட்டு ஒரே தட்டில் சாப்பிடல, அது ஒன்றுக்கு கண்டிப்பாக. நான் இப்போவும் சொல்கிறேன் எங்களோட ஃபேமிலி படம் வருதுன்னு தான் நான் இப்போவும் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி. நான் வந்து அந்த வீட்டில் ஒரு செல்ல பிள்ளையா ஒரு குட்டி பிள்ளையா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் என்ன ஆஃப் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் இடத்துலையுமே பார்த்தாங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள், என்னோட வீடு மாதிரி தான் இருக்குது. ஒரு குட்டி வெண்பாவா வந்து சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி, கஜினியில் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சத்யமில் விஷால், குட்டி குட்டி ஐ மீன் குட்டி பொண்ணாக வந்த ஒரு நாள் நான் ஹீரோயின் ஆவேன், ஒரு நாள் நான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய காஸ்ட்டில் பண்ண போகிறேன்ற ட்ரீம்ஸ் எல்லாம் இருந்ததா, இல்லை வாஸ் யோர் மாம் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் நர்ச்சரிங் த ட்ரீமா, எப்படி இது நடந்தது? இல்லை என்ன எங்கேயுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க வீட்டில், எனக்கு இதில் விருப்பம் இல்லைனா ஓகே ஃபைன், நீ உனக்கு எது விருப்பமோ நீ அதில் போ. பட் என்ன விருப்பம் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுல எதுவுமே கிடையாது, இது முழுக்க முழுக்க என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்தது தான். எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சின்ன வயசுலேருந்து, ஓகே நம்ம ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற சின்ன வயசு நிறைய பேர் சொல்லி 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 அதுவே மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகி எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. பட் நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு ஃபேமிலி ஃபிலிமில் நான் நடிப்பேன், இவ்வளோ பெரிய, அதாவது இவங்க கூட நான் தனித்தனியாக நடித்தா கூட ஒரு 10 படம் சேர்ந்து நடிப்பேன், ஒன்றா நடிக்கணும். பட் இந்த மாதிரி ஒரு 30 பேரோட சேர்ந்து நான் ஒரே படத்தில் நடிச்சிருக்கேன், ஐ திங்க் ஐம் பெஸ்ட். ஓகே, அண்ட் உங்களை பொறுத்த மட்டும் இது வந்து ஃபேமிலி ஜானர், பட் ஒரு ஹீரோயினாக வந்திருக்கேன், நான் ஹீரோயினாக நிறைய படம் பண்ண போகிறேன் போது வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? இதான்ப்பா என் ஸ்ட்ரென்த், டைரக்டர் பார்த்துக்கோங்க இதான் என் ஸ்ட்ரென்த், வாங்க நான் டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஸ்ட்ரென்த்தாக என்ன சொல்வீங்க ப்ளஸ்ஸாக? என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் தான். நான் இப்போது இந்த கேரக்டருக்கு இது எனக்கு அதை கேட்கும் போது எனக்கு தெரியும் இது என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு. ஸோ யூ ஹேவ் யுவர் ஓன் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். எஸ் எஸ், எனக்கு அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா, இவ்வளோ என்னால் கொடுக்க முடியுமா இன்டென்ஸாக தோணா மட்டும்தான் நான் ஒத்துப்பேன், இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படியும் அதே மாரி ஏதாவது ஒரு சீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட எனக்கு பயம் வந்துடும், ஓகே நம்ம எப்படி வேணால் நடிச்சிடலாம், பட் நம்ம எப்படி நடிக்க போகிறோம் ப்ரெசன்டேஷன் அது ரொம்ப முக்கியம், அது வந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன்.
எந்த எமோஷ்னலாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபன் காமெடி எதாக இருந்தாலும் அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் தெளிவாக இருப்பேன். ஸோ என்னோடய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆக்டிங் ஸ்கில்ஸ் தான். எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன வராது அப்படிங்கிறது நான் தெளிவாக இருக்கும். ஸோ யூ நோ யுவர் வீக்னஸ் அண்ட் யூ நோ யுவர் ஸ்ட்ரென்த். சூப்பர் கூல். அண்ட் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் இருக்காதுங்க. யாரோ யாரையோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் அந்த மாதிரி அப்படின்றது ஒரு இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம், இல்லை ரோல் மாடல்னு சொல்லலாம். ஸோ வெண்பாக் யார் ரோல் மாடல்? நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் நடிக்க வந்தேன். ஸோ நான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கு சினிமானா என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆக்டர், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆக்டர் நீங்கள் தான். ஸோ நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல நடிக்க வரும்போது எனக்கு சினிமானா என்னன்னே தெரியாது. ஏதோ ஷூட்டிங் ஒரு ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போகிறோமா அந்த ஒரு ஒரு ஃபன் தான் இருந்ததே தவிர, ஓகே நம்மலாம் வந்து சினிமாவில் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம பெரிய பெரிய விஷால் சரோட நடிக்கிறோம், நைன் தரம் நம்ம அந்த இதெல்லாம் லைவ் நம்ம ஜாலியாக நடிக்க போகிறோம் கொஞ்சம் விவரம் தெரியறதுக்கு தான் அந்த சினிமாவோட அருமை என்னன்னு நமக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் இது வரைக்கும் நான் எல்லாரையும் பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கேன். எல்லா ஹீரோஸும் நைன் தரம் மாமா இருக்கட்டும், விஷால் சராக இருக்கட்டும், எல்லாரையும் பார்த்து நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். அட்மையர் பண்ணாதவங்களே கிடையாது. ஈவன் சேரன் சார், சரணன் சார், கௌதம் சார், எல்லாரும் பற்றியுமே. ஓகே, அண்ட் ஃபைவ் இயர்ஸ் டவுன் த லைன் நாங்களாம் இப்போ எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் பிளான்ஸ். ஏ நான் இன்னொரு மூணு வருஷத்தில் இப்படி செட்டில் ஆகணும்ப்பா, இல்லை அஞ்சு வருஷத்தில் என்னை இப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, ஒரு ஃபைவ் இயர்ஸ் டவுன் த லைன் வெண்பாவை நாங்கள் திரும்பி பார்த்தா வெண்பா என்னவா இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க? வெண்பா வந்து சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோனாக இருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் கோல். ஸோ அதர் கிராஃப்ட் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இத்தனை டைரக்டரோட சேர்ந்துட்டீங்க ஃபியூச்சரில், அந்த மாதிரி அதுக்கு ரொம்ப யோசிக்கணும். நம்மளுக்கு யோசிக்கலாம் பிடிக்காது, நிறைய கிரியேட்டிவிட்டி வேணும். ஸோ ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் டேரக்டர்ஸ், ஏன்னா அவங்க நிறைய யோசிக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள். பட் நமக்கு அவ்வளோலாம் நான் கொஞ்சம் லீஸ் சோம்பேறி வேறு அவ்வளோலாம் யோசிக்க மாட்டேன். நான் வந்து எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னும் டான்ஸ் காமிக்கிறதுக்கான இன்னும் எந்த சூழலும் வரல. ஸோ டான்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு மூவிஸோ இல்லை சோலோ சாங்கோ கிடைச்சாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தமிழ் சினிமாவில் தமிழ் அழகாக பேசக்கூடிய ஒரு தமிழ் ஹீரோயின் இருக்காங்க. ஹூஎவர் இஸ் வாட்சிங், விச் எவர் டைரக்டர் இட் இஸ், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அதர் லாங்குவேஜஸ் வாய்ப்பு வருதா பண்ணுறீங்களா? தெலுங்கு மலையாளம்லேருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்கிரிப்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான், அது எனக்கு சூட் ஆகுதா இல்லையா, என்னால் அந்த கதையை கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு யோசனை. பட் சூன். ஒரு ஹீரோயின்றதுக்கான டெஃபினிஷன் ஜென்ரலாக வந்து தமிழ் சினிமாவில் சமீப நாட்களில் ரன்னிங் அரவுண்ட் ட்ரீஸ், ரொமான்சிங், போஸ்ட் இன்ட்ரவல் காணாமல் போய்ட்டுறது, இருந்த காலம் மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ராமினன்ஸ் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. வெண்பா எப்போ தன்னோட கரியரில் என் ஷோல்டர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், ஃபுல்லாக மியூட்டி ரோல் நானே பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்களா? வந்தால் அந்த படம் பண்ண தயாராக? ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் தேர்ட் ஃபிலிம் ஃபிலிம்ஃபில் என்னோட ஷோல்டர் மேலே தான். வாசு பாஸ்கர் படம், வாசு பாஸ்கர் ஃபிலிம் வந்து அது எல்லாரோட, அது ரொமான்டிக் ஜான்ரா? ரொமான்டிக்னு கிடையாது, அது லைக் ஸ்கூல் சம்திங் ஒரு மாதிரி போயிடும். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் காதல் கசகதையால் ஃபில் அண்ட் ஃபுல் அது ஃபீமேல் சென்ட்ரிக் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்காது. ஓகே, மாயநதியும் அப்படிதான், அது அப்பா பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எமோஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால அது எல்லாமே நான் பார்த்துட்டேன். இதை விட ஏதாவது கஷ்டமா இருந்தால் மேபி நான் ஓகே ஐம் ரெடி அப்படின்லாம். ஓகே, சூப்பர் கூல். ஸோ இப்போ உங்களுடைய ஃபேன்ஸ் ஆகட்டும், இல்லை ஃபிலிம் லவ்வர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே டெல் ஒன் குட் ரீசன் வை யூ ஷுட் கம் டு தியேட்டர்ஸ் ஆன் 24th டு வாட்ச் த ஃபிலிம். எங்களோட படம் ஆனந்தம் விளையாடும் வீடு கமிங் டிசம்பர் 24th ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். இது ஒரு ரீசனே போதும் நீங்கள் தியேட்டரில் வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து ஒரு வெல்விஷர்ஸோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோட போகிற படம் மட்டும் கிடையாது. குடும்பத்தோடு நீங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து வந்து படம் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் தியேட்டரில் வந்து எல்லாரும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம முதலே சொன்ன மாதிரி மணி பிரவாகமாக தமிழில் பேசியிருக்காங்க, அவங்க கேரக்டரை பற்றி கரெக்டாக சொல்கிறாங்க, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சினிமா இஸ் வெரி குட். ஸோ ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஹீரோயின் வெல்கம் அடிஷன் டு தமிழ் சினிமா ஏவிவி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷ் யூ கிராண்ட் சக்ஸஸ். சக்ஸஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம சந்திச்சு பேசுவோம். நன்றி, தேங்க்யூ. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.